தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மொத்த இந்தியாவினுடைய பார்வையும் தமிழ்நாட்டை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். மதச்சார்பின்மையை காக்கவும் சமூக நீதியை காக்கவும் இந்தி திணிப்பை தடுக்கவும் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கவும் உறுதியெடுத்துக்கொண்டு இந்தியாவிலே இருக்கக்கூடிய மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் இனி தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இப்பொழுது அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன், அவருடைய கவனம் பூராம் கொரோனாவை பற்றி தான் இருக்கிறது. கடைசி ஒரு ரெண்டு மாத காலம் இந்த தேர்தலில் தோற்க போகிறோம் என்று தெரிந்து கொண்டே அலட்சியமாக அரசு இருந்தது. இதுக்கு முன்னே அரசு எனவே இந்த கொரோனா என்கின்ற கொடிய விபத்திலே இருந்து தமிழக மக்களை விடுவிப்பது எப்படி, காப்பது எப்படி, பாதுகாப்பது எப்படி என்பதிலேதான் அவருடைய என்னுடைய முழு கவனமும் இருக்கிறது. அதிலே என்னுடைய கடமையை செய்வேன். அதிலே வெல்வார், அந்த சவாலை சந்திப்பார், அந்த சவாலிலே வெற்றியும் பெறுவார், தமிழகத்தையும் பாதுகாப்பார். அந்த மகிழ்ச்சியோடு தான் எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சர் நாற்காலியிலே உட்காருகிற போதே நாட்டு